வெல்கம் டு ஆன்லைன் தமதமா. நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் கமிஷனுக்கான 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10+2th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30/6/2023 அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். இது என்ன அப்படின்றத பார்க்கும்படி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியுமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபீஷியல் பிடிபி வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மியிலேருந்து பெர்மனன்ட் கமிஷனுக்கான 10+2th டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமுக்கான ஒரு அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் தான். நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன், நேபாள், மைக்ரேட் பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸான கென்யா, உகண்டா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் நீங்கள் இருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்மேடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள், அதாவது திருமணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கான ட்ரைனிங் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி கையால் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் இருக்கும், அதை வந்து பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் 3 இயர்ஸும், பேஸ் 2 போஸ்ட் கமிஷன் ட்ரைனிங் 1 இயர் இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10+2th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th 60% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். மற்ற வேறு எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு நாட் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 10 56,100 1,77,500 வரைக்கும் பே பண்ணுவாங்க. கேப்டனுக்கு லெவல் 10B 61,300 1,93,900 வரைக்கும் பே பண்ணுவாங்க. மேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 11 69,400 2,77,200 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜென்ரல் இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க்கான பே லெவலுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு SSB இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், இதன்படி தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் க்ரைட்டேரியா பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட், நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தவொடனே லெஃப்டினன்ட் தான் ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 2 இயர்ஸில் கேப்டன், 6 இயர்ஸில் மேஜர், 13 இயர்ஸில் லெஃப்டினன்ட் கர்னல், 26 இயர்ஸில் கர்னல் DS இந்த மாதிரியான உங்களோட ப்ரொமோஷன் க்ரைட்டேரியா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 16.5 வயதுலேருந்து 19.5 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜூலை 2004 1 ஜூலை 2007 நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 90 வேகன்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டினன்ட், அதாவது ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கக்கூடிய வேகன்ட் தான். காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங், அதாவது நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கப்போ எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னா 13,940 பே பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு எலிஜிபிளான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா SSB இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. உங்களுடைய இன்டர்வியூ ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் August-September 2023 உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1 ஜூன் 2023 30 ஜூன் 2023 நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியுமே உங்கள் நோட்டீஸ் வரும். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.